हेलो फ्रेंड्स इनकी नम्बर चैनल पाकपोर डिश चेट्टिनाडु समयलोड और फेमसान स्वीट पत्ती कवनी अरिसी अल्वा इंद अल्वा क्विका नम्बर वीटल पन्नीरलांगे इदे गोधुमा अल्वा एडुत्तींगना ओवर नाइट शॉक पन्नी वेक्कणुम अडुत्तु अंद पाल एडुत्तु ओवर नाइट वेक्कणुम तेवैयाना इनग्रीडियंट्स ब्लैक राइस 2 कप शुगर 3 कप नेय 200 ग्राम आलमंड स्लाइस 10 ग्राम तन्नी वंदु 1/2 लिटरुंगे अव्वलोदान 6 to 8 மணி நேரம் இந்த ரைஸ் தண்ணியில் ஊறுனா அதுவே போதுமானது நம்ம அல்வா செய்கிறதுக்கு. நெக்ஸ்ட்டு அந்த ரைஸை வடிகட்டிட்டு நம்ம மிக்சியில் அதை அரைக்க போகிறோம். தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். இந்த பிளாக் ரைஸில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நைஸாக அரைச்சிட்டு அதை ஒரு பவுலில் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு வடிகட்டியில் கொட்டிட்டு அதை நல்லா ஃபில்ட்ரு பண்ணுங்கள். அதோட கசடு அதாவது அந்த டஸ்ட்டுலாம் வந்துச்சுன்னா அதை சேர்க்கக்கூடாது, தூக்கி போட்டுருங்க. இப்போ பாருங்கள், நான் கொஞ்சம் கொஞ்சமாக அதை கரைக்க கரைக்க அதோடய டஸ்ட்டு வருது. இதை வந்து நம்ம சேர்க்க தேவையில்லை, முடிஞ்ச அளவுக்கு ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அந்த தேவையில்லாததை தூக்கி போட்டுடலாம். வீட்டில் இருக்கிறதுல அடி கனமான ஒரு பாத்திரத்தை எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து அந்த பாத்திரத்தில் நம்ம ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்க கவனி அரிசியோட பாலும் அது கூட அந்த 1/2 லிட்டர் தண்ணியும் கலந்து நம்ம அந்த பாத்திரத்தில் ஊற்றுறோம். இந்த மாதிரி சேர்த்துட்டு கண்டினியூஸாக மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. கொஞ்சம் லேட் ஆனாலும் அது அடியில் கட்டியாயிரும். அல்வா பொறுத்த வரையும் விடாமல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், அப்போ தான் அல்வா கரெக்டாக வரும். நீங்கள் இந்த மாதிரி மிக்ஸ் தொடர்ந்து மிக்ஸ் பண்ணினா இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் வந்துடும் அல்வா. அடுத்து நல்லா இந்த பதத்துக்கு வந்த உடனே நம்ம சுகர் சேர்க்குறோம். இப்போது டைட்டாக இருக்கிறது, நம்ம இந்த சுகர் சேர்த்தோன்னே மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடும், நல்லா இலகி கொடுக்கும். அப்படியே கண்டினியூஸாக மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி தொடர்ந்து மிக்ஸ் பண்ணுங்கள். அந்த சுகர் நல்லா மெல்ட் ஆகும், மெல்ட் ஆக மெல்ட் ஆக இந்த அல்வாவும் இன்னும் நல்லா லூஸ் ஆகும். இந்த மாதிரி தொடர்ந்து மிக்ஸ் பண்ணுங்கள். இது இன்னும் கொஞ்சம் டைட் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணணும். நம்ம சுகரோட மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு பதத்திற்கு கொண்டு வந்தாச்சு. அடுத்து ஒரு 1/2 ஸ்பூன் ஏலக்காய் பவுட்ரு சேர்க்குறோம். இந்த ஏலக்காய் பவுட்ரு இதுக்கு இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவரை ஏற்றி கொடுக்கும். அடுத்து நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருக்க நெய்யை இந்த அல்வா கூட சேர்க்கணும். மொத்த நெய்யும் ஒரே தடவை சேர்க்காமல் 2 டைமாக சேருங்க. நம்ம நெய் சேர்க்குறப்போ அது அதிகமாக இருக்க மாதிரி தெரியும். நீங்கள் மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா அந்த அல்வா அந்த நெய்யை அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடும். இங்கே பாருங்கள், இப்போ நம்ம எவ்வளோ நெய் ஊற்றணும், மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண அந்த நெய்யை எப்படி வந்து அந்த அல்வா அப்சர்வ் பண்ணதுன்னு சொல்லிட்டு. அல்வாவை பொறுத்தவரையும் நம்ம விடாமல் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணணும். கொஞ்சம் நம்ம ரெஸ்ட் விட்டாலும் அது லம்ஸ் ஆயிரும் உள்ள, அதனால் உங்களுக்கு அந்த சாஃப்ட்னஸ் கிடைக்காது. இது எப்படியும் ஒரு 2 ஹவர்ஸ் நம்ம ப்ராசஸிங் ஆகுங்க மொத்தமாக இந்த அல்வா ஸ்டார்ட் பண்ணி. மற்ற அல்வாலாம் பண்ண ஆரம்பித்தா அது ஒரு 4-5 ஹவர்ஸ் ஆகும். இந்த அல்வா கொஞ்சம் நம்ம சீக்கிரம் பண்ணிடலாம். பாருங்கள், நம்ம ஃபஸ்ட்டு சேர்த்த நெய்யை எங்கன்னு தெரியல, அடுத்து பேலன்ஸ் இருக்க நெய்யும் அது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ண வேண்டியதான். சூப்பரான பிளாக் ரைஸ் அல்வா ரெடி ஆயிடுச்சு. சூடான அல்வா ரெடி ஆயிடுச்சுங்க. ஆல்மண்ட் கார்னிஷ் பண்ணி அதை டேஸ்ட் பண்ண போகிறோம். நீங்களும் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக இந்த அல்வா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.